வணக்கம். வாழ்கோலமடன். இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடு சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் எஸ், ஹெல்த் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான். அதே நேரத்தில் இல்லையா, ஹெல்த் ரிலேட்டடு இல்லையான்னு கேட்டால் எஸ், இது ஹெல்த் ரிலேட்டடு இல்லைனும் சொல்லலாம். இது டூ வே சப்ஜெக்ட். ஆனால் நீட் ஆஃப் த அவர்ங்கிறத நான் ஃபீல் பண்ணுறதுனால இப்போ இந்த மெசேஜ், இதை வந்து நம்ம PHLF மெசேஜ் சீரீஸில் இதை ஃபோர்த் மெசேஜாக கொடுக்கணும் என்ன சொல்லி இதை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள், நான் பொதுவாக எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ப்ளஸ் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறது, அந்த மாதிரியான புக்ஸை வாங்கி தேவையானவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி புக்ஸை எந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கணும், எஸ் சாந்த் புக் படிக்கணும், ஆர்எஸ் அகர்வால் புக் படிக்கணும், ஹரிகந்த் புக் படிக்கணும் என்று சொல்லி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சில பேருக்கு கைடன்ஸ் சொல்கிறது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில இடத்துல முடிஞ்சால் மோட்டிவேஷன் கிளாஸ் கூட எடுக்கலாமான்னு கூட தோணும். நான் டெய்லி ரொட்டீனாக வாக்கிங் போகிற ஏரியாவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் எனக்கு தெரிஞ்ச அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் பாண்டிச்சேரியில் போலீஸ் கால்ஃபர் வந்ததுன்னா அதுக்கு ப்ரிப்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ப்ளஸ் கிளாஸ் ரூம் செஷனும் வந்து ஓப்பனாக ஒரு கிரவுண்டில், ஈவன் மரத்தடி கூட கிடையாது, அது ஒரு கிரவுண்டில் ஓப்பனாக உட்காந்து ஒரு காம்பவுண்ட் வாலில் ஒரு போர்டை மாட்டிக்கிட்டு அங்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு பசங்க கிளாஸ் எடுப்பாங்க, மீதி எல்லாம் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த சப்ஜெக்டில் இருக்கிறதுனால, நான் ஈவன் டெய்லி நான் வாங்குகிற நியூஸ் பேப்பர் தமிழில் தினத்தந்தி பேப்பரில் கூட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக ரெகுலராக அவங்க சில குவஷன் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொடுத்துட்டு வராங்க. அதை படித்து நான் அதை ரெகுலராக படிப்பேன், டைம் இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா ஒத்து படிப்பேன், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஷின்னாலும் அதில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒரு 3 கொஷின் நான் ட்ரை பண்ணேன்னா 1-2 தான் எனக்கு ஆன்சர் தெரியுது, 3-3 அதாவது 3 அவுட் ஆஃப் 3 என்னால் ஆன்சர் பண்ண முடியல, அந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது. சரி, நான் ஒரு பெரிய நாலேஜ் உள்ள பர்சனாக கரண்ட் அஃபேர்ஸ்லன்னா கிடையாது, ஆனால் குரூப் 4 எழுதுறது எங்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற மென்டாலிட்டியில் உள்ளவங்களுக்கு இது இவ்வளோ டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களா என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து கூட நிறைய பேர் பயந்து போய் ஈவன் எக்ஸாமுக்கு போகாமல் ஆப்சென்ட் ஆகிடுவாங்க, இல்லை பீச்சுக்கு போயிடுவாங்க, வீட்டில் எக்ஸாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துட்டு வர டெண்டன்சி கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்குது தினத்தந்தியில் கொடுக்குற கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ நான் இதை எதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நான் ரொட்டீனாக டெய்லி ஈவினிங் ஒரு 4:30 to 5 o'clock வந்து பொதுவாக ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் திருப்பிகிட்டே இருப்பேன். அந்த 30 minutes நியூஸ் சேனல் பார்க்கும்போது News18 சேனலில் டெய்லி வந்து நேயர்கள்ட்ட இருந்து கொஷின்ஸ் கேட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க மூலியமாக ஆன்சர் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. இட்ஸ் ரிகார்டிங் ஹவு டு ப்ரிப்பேர் அபவுட் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ட்டு. ஏன் குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக இப்போ இவ்வளோ சூடாக ஒரு மெசேஜ் கடக்கடக்கடன்னு சுட சுட போட்டுட்ருக்குறோம் என்ன, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பீப்புள் எழுத போகிற ஒரு எக்ஸாமாக மாறிட்டுருக்குது, இது காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகுது, அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆக போகிறாங்கங்கிறது ஒரு ரெக்கார்ட் ஆக போகுது, எவ்வளோ பேர் அட்டன் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு ரெக்கார்ட் ஆக போகுது, அவ்வளோ ஒரு இந்தியாவே ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம். அதுக்காக எல்லா சேனலும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்கவுங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. தந்தி டிவியில் கூட என்னது அரசு வேலை நிச்சயமோ ஏதோ ஒரு தலைப்பில் ஒரு ஈவினிங்கில் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதே ரீ டெலிகாஸ்ட் மார்னிங் அவர்ஸில் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சேனல்களை நம்ம திரிக்கிட்டே இருந்தோம்னா கூட ஒரே நியூஸை போட்டு போர் அடிக்கிறாங்கங்கிற டெண்டன்சி மாதிரி, அட்லீஸ்ட் அவங்களும் இந்த 30 minutes இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அதை நான் ரெகுலராக பார்ப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி நான் அந்த சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது, News18 சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது, அதில் நிறைய பேர் வந்து இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்று சொல்லி அவங்க கொஷின் கேட்கும் போதே அவங்களுக்கு இருக்கிற பதட்டம், அவங்களுக்கு இருக்கிற பயம், அந்த கொஷின்லேயே அவங்க
ஃபோனில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகும்போது அவங்களோட பதட்டம் வந்து இப்பயே தெரியுது. ஸோ அதனால தான் இந்த மெசேஜ். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் நாளைக்கு பொழுது விடிஞ்சால் வியாழன், அநேகமாக இந்த மெசேஜ் நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் கூட நல்லது தான். இந்த மூணு நாளும் நீங்கள் என்ன செய்யணும், என்ன நம்பர் ஒன், இனிமே புதுசாக எதையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். இனிமேல் புதுசாக அந்த சப்ஜெக்ட் போய் படிக்கலாமா, இந்த சப்ஜெக்ட் போய் படிக்கலாமா, டிஃபென்ஸை பற்றி ஏதாவது க்வெஸ்சன் கேட்டால் என்ன பண்ணுறது. நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, அவங்க எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மினிஸ்டராக இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை அவங்க எந்த ஊரில் செட்டிலாக இருக்காங்கன்னு தெரியணுமா, இல்லை அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த ஃப்ளைட் உள்ளே உட்காந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் ஒரு ரைட் போயிட்டு வந்தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இப்போ அவங்க எந்த பார்டர் ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமானு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ சொன்னது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். இனிமேல் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா குழப்பந்தான் மிஞ்சும். அதனால் ஏற்கனவே படித்து முடித்து தரவாக படிச்சிட்டேன் இதெல்லாம், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ அந்த தரவாக இருக்கிற சப்ஜெக்டை கிளான்ஸ் பண்ணுங்கள், சும்மா அப்படியே பிரட்டி பாருங்கள். அதை தவிர வேறு எதுவும் புதுசாக ஆரம்பித்து புதுசாக நோண்டிகிட்டு இருக்காதிங்க, அது கன்ஃபியூஷன் கொண்டு போகும். ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயங்களும் ஃபேடாக ஆரம்பிக்கும். அதனால் படித்த விஷயங்களை ரிவைண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அசை போடுங்க. முடிஞ்சால் எங்கேயாவது பார்க்கோ பீச்சோ இல்லை எங்கே உங்களுக்கு பீஸான பிளேஸோ ஒரு என்வைரன்மெண்டல் சேஞ்ச் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே மனசுக்குள்ள ஒருமுகப்படுத்தி என்னெல்லாம் படித்தோம், அது எப்படி படித்தோம், ஹிஸ்ட்ரி என்ன படித்தோம், ஹிஸ்ட்ரியில் சோழாஸ் ஹிஸ்ட்ரி என்ன படித்தோம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை எப்படி படித்தோம், தமிழ்நாடுங்கிற பேர் எப்பயிலிருந்து உருவாச்சு, அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ரீஜன் இருந்தது எப்படி இருந்தது, அதுக்கு யார் யாரெல்லாம் போராடினாங்க அப்படின்னு அப்படியே கோர்வையாக அசை போட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படித்த விஷயமா இருக்கும், ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அதில் எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகுதுன்னு முடிஞ்சால் ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து எங்கே ஸ்டக் ஆனீங்கன்னு அதை மட்டும் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரிவிஷன் தான் பண்ணலாமே தவிர நியூ எஜுகேஷன் இந்த நெக்ஸ்ட் 3 days பண்ணாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மூணு நாள் நிறைய குளிங்க, அடிக்கடி குளிங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்ப குளிலாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுங்க. கண் முழிச்சு நைட்டெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி உடம்ப ஹீட்டாக பண்ணிக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் ரீகலெக்ஷன் பவர்ங்கிறது வந்து உடம்பு ஹீட் ஆச்சுன்னா குறைஞ்சி போகும். அதே போல் இந்த மைண்ட் கால்குலேஷன் பண்ணும்போது அதோட ஸ்பீடு குறைஞ்சி போகும். அதனால் பாடி ஹீட் ஆகாமல் உடம்ப குளிர்ச்சியாக்குறான பொருளை சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய குளிங்க, நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடுங்க. முடிஞ்சால் டெய்லி ஒரு வாழைப்பழம், காலையில் ஒரு வாழைப்பழம், சாயந்தரம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதே போல் எக்ஸாம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது 11th மார்னிங் கண்டிப்பாக எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாலும் சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் வீட்டிலேருந்து கிளம்பாதீங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நார்மலாக எப்போதும் உங்களுக்கு பழகின பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அவசரம் அவசரமாக நான் இன்றைக்கி ப்ரெட்டு சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது பழைய ப்ரெட்டை சாப்பிட்டு அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம் ஹாலில் வந்துடக்கூடாது. இல்லை வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோ, உங்கள் மைண்டு ஃபுல்லாக வயிற்றுலேயே இருக்குமே தவிர ரீகலெக்ஷனில் இருக்காது. அதனால் நல்ல நார்மலான உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. அன்னைக்கு எக்ஸாம் அன்றைக்கி முத நாள் நல்லா சீக்கிரமாகவே படுத்து தூங்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் தேவைப்பட்டதுன்னா எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது தான் ரைட் மெத்தட். ஓகே, அதனால் இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களை இந்த மூணு நாளைக்கு மாற்றிக்கிங்க. ப்ளஸ் கொஞ்சம் இந்த மூணு நாள் சினிமாவுக்கு போகிறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு மனசை வேறு எதுலேயும் அலைய விடாமல் முக்கியமாக மொபைல் நோண்டாமல் மொபைலில் கண்ட மாதிரிக்கு சேட் பண்ணாமல், ஏன்னா மொபைலில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களும் எக்ஸாம் எழுதுறவங்களாக இருப்பாங்க, கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, டே ஏற்கனவே க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆகிடுச்சான்டா, நம்ம படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுடா. ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், பயங்கர டஃப்பாக க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணிக்காங்கன்னு நியூஸில் சொன்னாங்கடா, எப்படி தான் இருக்க போதோ தெரில என்ன சொல்லி இன்னொரு பக்கம் பயம் கிளப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, என்ன நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணல, அவுட் ஆஃப் போர்ஷனில் க்வெஸ்சன் வரப்போதான்,
இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம தொடர்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஜஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் ஹலோ ஹாய் பாய் எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஒரு மூணு நாள் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எல்லாமே, வாட்ஸ்அப்பில் எல்லாமே, டெலிகிராமில் எல்லாமே, ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஒரு மூணு நாள் ஃப்ரீ ஃப்ரம் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லேருந்து தூரமாக இருங்க. இது இல்லாமல் ஹோமியோபதியில் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ணலாம் என்ன கண்டிப்பாக பண்ணலாங்க. நீங்கள் இந்த நெக்ஸ்ட் த்ரீ டேஸுக்கு டெய்லி காலையில் ஒரு டோஸ் இக்னீஷியா 200 மருந்து டெய்லி காலையில் ஒரு 5 pills சாப்பிடுங்க, சாயந்தரம் ஒரு 5 pills சாப்பிடுங்க. மனநிலை வந்து சாந்தப்படும், மனம் ஒருமுகப்படுத்தப்படும், மனத்தில் இருக்கிற அன்வான்ட் ஃபியர்ஸ் ஃபேக்டர் போகும், எதையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மையே உடம்புக்கு இந்த மருந்துகள் கொடுக்கும். இக்னீஷியா 200 காலையில் ஒரு டோஸ், இக்னீஷியா 200 சாயந்தரம் ஒரு டோஸ். இது இந்த நெக்ஸ்ட் த்ரீ டேஸுக்கு, அதாவது தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேக்கு. இது இல்லாமல் அனகார்டியம் 200 டெய்லி ஈவினிங்கில் ஒரு டோஸு, நைட்டு நீங்கள் படிக்கும் போது ஒரு டோஸ். அனகார்டியம் 200 டெய்லி ஈவினிங்கில் ஒரு டோஸு, நைட்டில் படிக்கும் போது ஒரு டோஸ், ரைட். மூணாவது மருந்து அக்கோநைட். இந்த அக்கோநைட்டுங்கிற மருந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிங்க. இந்த அக்கோநைட்டை வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்காக வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு டோஸ் சாப்பிட்டுங்க. அக்கோநைட் 200 மருந்து 5 pills கைப்படாமல் மூடியில் போட்டு அதை நாக்கில் டைரெக்டாக போட்டு சப்பி சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வீட்டிலேருந்து கிளம்புங்க. எக்ஸாம் ஹாலுக்கிட்ட போயிட்டு நம்ம ரூம் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் பேக்கில் சின்னதாக ஒரு இன்னொரு பில்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு பேர் ரெஸ்கியூ ரெமெடி. ஸோ இப்போ நீங்கள் கடையில் போய் இந்த ஆடியோ கேட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க போகிற மருந்து என்னென்னா, 4 இக்னீஷியா 201, அனகார்டியம் 202, அக்கோநைட் 203, ரெஸ்கியூ ரெமெடி 4. இந்த 4 pillsையும் வாங்கிக்கோங்க. இக்னீஷியா ஃபஸ்ட்டு 3 தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே காலையில் ஒரு டோஸ், சாயந்தரம் ஒரு டோஸ். அனகார்டியம் நீங்கள் இந்த 3 ரிவிஷன் பண்ணும்போது டூரிங் ரிவிஷன் டைம், அதாவது ரீடிங் டைமில் ஒரு டோஸ்ன்னு 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த அக்கோநைட்டுங்கிற மருந்து உங்களை பாசிட்டிவாக மாற்றி உங்களுக்கு உள்ள உடம்புக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சு உங்களுக்கு அந்த பய உணர்வை போக்கி ஒரு படபடப்பை குறைச்சி எக்ஸாமினேஷனை பீஸ்ஃபுல்லாகவும் நார்மலாகவும் காமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அட்டன் பண்ண வைக்கக்கூடிய தன்மை அந்த அக்கோநைட்டுக்கு உண்டு. அதே போல் ரெஸ்கியூ ரெமெடி நீங்கள் எக்ஸாம் ஹால்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு உள்ளே போகும்போது உங்களோட எனர்ஜி லெவல் மாறும், கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பய உணர்வு வராது, கன்ஃபியூஷன்ஸ் வராது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், எதையும் நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க, உங்களோட ஆன்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த 4 வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் அக்கோநைட்டையும் ரெஸ்கியூ ரெமெடியும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஊரில் ரெஸ்கியூ ரெமெடி கிடைக்கலன்னா கைண்ட்லி பர்ச்சேஸ் ஒன்லி அக்கோநைட். அக்கோநைட் 200 மருந்தை காலையில் எக்ஸாமினேஷன் காலையில் ஒரு டோஸ், எக்ஸாம் ஹாலை அப்ரோச் பண்ணும்போது ஒரு டோஸ், அட்லீஸ்ட் பேர் மினிமம்ங்கிறது அக்கோநைட், சரிங்களா. இந்த 4 நீங்கள் ரிப்பீட் அதாவது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுகளில் எந்த எக்ஸாமையும் நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட லெவலில் த பெஸ்ட் அவுட்புட் உங்களால் கொடுக்க முடியும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். குரு 4 எக்ஸாம் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஆல் தி பெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. PHLF சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமாக இந்த மெசேஜை நீங்கள் எவ்வளோ பேருக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் இது உதவியாக இருக்கும். கைண்ட்லி ஷேர். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜஸ் உங்களுக்கு யூடியூப்பில் தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் என்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.